வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, எடுவான்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, ப்ளே ஸ்டோரில் என்ன மாதிரி வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ வந்துட்டு இன்னும் நிறையா டீட்டெயில்கள் இதில் பார்க்க போகிறோம். இதில் எப்படி லோன் எடுக்கிறது, இல்லை யார் யார் லோன் எடுக்கலாம், லோன் எடுக்கிறதுக்கான டாக்குமெண்ட் என்ன, சிபில் ஸ்கோர் இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் இவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வீடியோ அப்படின்றத நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். வழக்கமாக நாலு விஷயத்தை பற்றி பேசுவோம், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல் விஷயம், லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வந்துட்டு வராதிங்க. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம் இந்த மாதிரி இடங்களில் கேளுங்கள். அங்கெல்லாம் கைமாத்தா கேட்டு பாருங்கள். கிடைக்கலனா நீங்கள் பேங்க்கில் கேட்கலாம். அதாவது நீங்கள் சேலரி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஏதோ ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அங்கே கேளுங்கள். முதல் தடவை நீங்கள் அங்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு முக்கியமான தேவைக்காக லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா உங்களோட சிபிலில் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணும். அது என்னென்ன அப்படின்றத ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. நிஜமாக சொல்கிறேன், சிபில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இது முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாதனால மட்டும்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே யாருமே வேணுமே கட்டாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே இந்த அவேர்னஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வார்னிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் முன்னாடி முன்கூட்டியே ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்ற மாதிரி நாங்களாம் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்றத வந்துட்டு, ஸோ இதுலேயே ஃப்ளாஷ் மெசேஜ் மாதிரி, ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் 2000 கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் லோன் தரோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக ஸ்டூடெண்ட் பேஸ்டு இது லோன் அப்படின்றதுனால இங்கே நிறைய இடங்களில் ஸ்டூடெண்ட்டை பற்றின வந்துட்டு விஷயங்கள் தான் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இன்னும் நம்ம கீழே ஸ்கோல் டவுன் பண்ணினே பண்ணலாம். ஸோ மற்ற டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 4 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஆப் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். ரெண்டாவது அப்ளை பண்ணுறோம், பேசிக் டீட்டெயிலெலாம் கொடுத்து. மூணாவது வந்துட்டு அப்ரூவ்டு வாங்குகிறோம். ஸோ அதற்கடுத்தது என்னங்க, லோன் அமௌண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அப்ரூவ்டு அப்படின்றது கொடுத்துருவாங்க. 100% வந்துட்டு ஆன்லைன் பேஸ்டு லோன் தான். இது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான லோன் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு லோ காஸ்ட் லோன் அப்படின்றது இருக்குது, ஃப்ளெக்சிபிள் டெனியூர் டேட் இருக்குது, அதுக்கப்புறம் நோ ஹிடன் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போட லிங்க் வேணும்னா இந்த இடத்துல மொபைல் நம்பரை போட்டு கெட் ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் போயிடும். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம எப்போவுமே ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் ப்ரிஃபேர் பண்ணுறது. ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேனு லிங்க்கு இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணியே போனோம்னா இன்னும் நிறையா டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா SMFG வந்துட்டு, அதாவது ஃபுல்லட்ரான் இந்தியா கிரெடிட் கம்பெனி, இப்போ பேர் மாற்றிட்டாங்க, எஸ்எம் வந்துட்டு எஃப்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் வந்துட்டு லிங்க் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஆதித்யா பிர்லா, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரமலா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு இவங்க கூட டைப் வச்சுருக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு போனோம்னா, ஸோ காண்டக்ட் டீட்டெயில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இந்த இடத்துல கால் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்றதையும் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்கன்னா எடுவான்ஸ் குயிக் எஜுகேஷன் லோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட அஃபிஷியல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுவான்ஸ் ஃபைனான்சிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது எங்களோட அஃபிஷியல் நேம். 4.3 ஸ்டாரு, கிட்டத்தட்ட வந்துட்டு 7000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 1 lakh பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வெப்சைட்டோட லிங்க்கு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி. ஸோ அதிகமாக மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மெயில் ஐடி அப்படின்றது உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக மாறும். மெயில் மூலிமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, இதில் அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் இதில் லோன் அப்படின்றது வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ 100% எல்லாமே ஆன்லைன் தான். நமக்கு கம்மியாக கிடைச்சாலே போதும். இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36% தான். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் தான். 84 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு மற்றபடியில் உங்களுக்கு அந்த சார்ஜஸ்ஸு, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் வந்துட்டு 5% வரைக்கும் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஹிட்டன் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நிறையா கம்பெனி கூட டைப் வச்சுருக்குறோம்.
அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரி ஓகே, அப்படியே கீழே போனோம்னா 18 வயசுக்கு மேலேயே இதில் நீங்கள் தாராளமாக லோன் அப்படின்றத வந்துட்டு எடுக்க முடியுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2018 அதாவது 18 வயசுக்கு மேலான்றதுனால 18 லான்ச் பண்ணிட்டாங்க போல். ஸோ 2018 இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 7, 2023 ரீசெண்டாக தான் அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இங்கே போனோம்னா சிங்கிள் ஸ்டார் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா 1300 மேலேயும், இங்கே 5 ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4400 மேலேயும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நானும் இங்கே எல்லா ஸ்டார்லேயுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இதில் அதிகமாக வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் நம்ம பார்த்தால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோடய எஜுகேஷன் இஎம்ஐயை கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு வேணாம், எனக்கு அதை வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க, எனக்கு அது வந்துட்டு தேவை இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் இந்த கமெண்டெல்லாம் படிக்கக்குள்ள எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஞாபகம் வருது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல அப்படின்றதே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒருத்தர் காலேஜ் படிக்கிறதுக்காக கமெண்டில் சொல்லியிருந்தார், காலேஜ் படிக்கிறதுக்காக அதாவது பார்ட் டைமாக காலேஜ் படிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணவர் என்னாச்சுன்னா இன்ஸ்டியூட்டோட இது வந்துட்டு ஆரம்பிக்கவே இல்லை. இவர் அதுக்குள்ளே வந்துட்டு லோன் ப்ராசஸ் அப்படின்றத பண்ணிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு என்னது பார்த்திங்கன்னா மாதம் இஎம்ஐ அப்படின்றது மட்டும் போயிட்டுருக்குது. பட் இவருக்கு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே சொல்கிறது எல்லாமே அதுதான். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி லோன் ஆப்ஷனுக்குள்ளே இதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது அந்த இன்ஸ்டியூட் ரொம்ப வருஷமாக இருக்கா, இதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கா அப்படின்றத பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் கன்ஃபார்ம் தான் பண்ணக்கூடாது. சந்தேகம் அப்படின்றது படலாங்க. அதாவது நம்ம நீ அப்படி தான், நீ இப்படி தான் அப்படின்னு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு சந்தேகப்படலாம், அதை வந்துட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு லோன் எடுக்க போகிறோம்னா வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதனால் சொல்கிறேன் நான். ஸோ இதில் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்படுது. சம்டைம்ஸ் வந்துட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் வந்துட்டு ரிப்ளை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தரப்புலேருந்து கீழே வந்துட்டு ரிப்ளை அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். 5 ஸ்டாரில் ஒரு நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன், எனக்கு லோன் கொடுத்துருக்காங்க, அட்டகாசமான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துட்டு 5 ஸ்டாரில் அதிகமாக சொல்லியிருக்காங்க. இதில் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு CFA ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர்ட் இன்வாய்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த இடத்துல இது வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா இது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போகிறீங்கன்னா படிக்கிறவங்க வந்துட்டு இதுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு ஃபோட்டோ, அப்புறம் ஆதார், பேனு, அப்புறம் வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்புறம் இதுவாக ஆதார் கார்டு தான் அதிகமாக கேட்பாங்க. லாஸ்ட்டு 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஷோவிங் சேலரி ஆர் பிஸ்னஸ் எஜுகேஷன் டீம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதான் சொல்கிறோம்ல. ஒருவேளை எல்லா விதமான லோனும் கொடுக்க போகிறாங்களா என்னென்னு தெரில ஃப்யூச்சரில், பட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு படிக்கிற பையன், CFA வந்துட்டு ப்ரோக்ராமிங் இருக்கிற ஒரு இன்வாய்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஸோ இவங்க எப்படி வந்துட்டு இதில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இதுவாக வச்சுருக்க முடியும் தெரில எனிவே. ஸோ இந்த அப்ளிகேஷனில் அதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு நண்பர் இதை பற்றி கேட்டுகிட்டு இருந்தார், அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஓகே, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுலேயும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ என்னோடய கோர்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ கேன்சல் பண்ணுங்கள், எனக்கு எஜுகேஷன் லோன் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்துட்டு சொல்லப்போகிறது. நீடு டு கேன்சல் மை இஎம்ஐ அப்படின்றது. ஸோ இதில் நம்ம அதிகமாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டியூட் அப்படின்றது கூட தான் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. அதனால் இன்ஸ்டியூட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டியூட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் மெசேஜ்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு லோன் கேட்குறாங்க, இங்கே வந்துட்டு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னா, தயவு செஞ்சு மண்டக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக வந்துட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுங்க. ஒன்றும் என்ன, ஒரு 2 கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இது ஒரு மேட்ரே கிடையாது. இதற்காகலாம் நீங்கள் பயப்படலாம் தேவை இல்லை. இதில் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குன்னா நீங்கள் இவங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் அப்படின்றது வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி இவங்க அந்த மாதிரி வந்துட்டு டைஅப் வச்சுருக்கிறாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டு கூட லிங்க்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் அப்படின்றது இவங்கள்ட்ட இருக்கும். அப்படி அந்த டீட்டெயிலை வச்சு இவங்க இது பண்ணிப்பாங்க. அண்ட் அதே சமயம் இதில் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு கூட நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் கூட நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமாக வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா ஈஸியாக அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வந்துட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுங்க. ஸோ அதுவே போதுமான ஒன்று தான். உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த கமெண்ட்டுக்கு வீடியோவும் நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் நான்.
ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ பயனுள்ளதாக இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.